ஹாய் யூஸ் வெல்கம் டு ராஜ்கமல் லைஃப் ஸ்டைல். நேற்று ரைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சப்போட்டா கன்று வைக்க போகிறேன், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் சப்போட்டாக தர போகிறேன்ட்டு. ஸோ அந்த சப்போட்டா செடி தான் இது. இதை நம்ம இப்போ வைக்க போகிறோம். மார்னிங்கே எந்திரிச்சிட்டேன், எந்திரிச்சிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி பழக்கம் இல்லை, அப்படியே சப்போட்டா வச்சிடலாம், மார்னிங்கே வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த சப்போட்டா செடி, இதுதான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட செடிகள் இருக்குது, நிறைய செடி இருக்குது, நிறைய வெரைட்டி செடிஸ் இருக்குது, மூலிகை இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் சின்னதாக உடச்சி நானே பதியம் போட்டு வச்சது, எவ்வளோ சைஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அப்புறம் நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் லைவ் பண்ணும்போதுலாம், பல வருஷமாக நான் வளர்க்குற ஆலமரம் எப்படி இருக்குது, பல வருஷமாக நான் வச்சு வளர்த்துட்ருக்க ஆலமரம் இது. நிறைய பேர் இதை கேட்பீங்க லைவ் பண்ணும்போதுலாம், எங்கே உங்கள் ஆலமரத்தை காணும் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ காட்டுறேன், இதுதான் நம்ம ஆலமரம். எப்படி இருக்குது, இன்னும் வளராமல் அப்படியே இருக்கா? ஸோ பார்க்கலாம், வளரும்னு நம்புகிறேன். அப்புறம் இதுதான் ஆப்பிள் செடி, ஒரு ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு இலை அப்படின்ற மாதிரி தான், ஒரு மாதத்துக்கு ஒரு இலை கூட விட்டால் பரவாயில்ல, இது ஆறு மாதத்துக்கு ஒரு இலை விடுற மாதிரி இலை விட்டுட்டுருக்கு. வளரட்டும், நம்ம இப்போ சப்போட்டா வைக்கிறதுக்கு குழி பறிச்சிடலாம், குழி நோண்டிடலாம். குழி போதும், எப்போதும் செடி வைக்கும் போது இந்த மாதிரி கவரில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கவரை அழகாக பிரிச்சுடுங்க. கவரோட யாரும் வச்சிடாதீங்க, அடியில் மட்டும் கிழிச்சு விட்டும் வச்சிடாதீங்க. கவரை அழகாக பிரிச்சுட்டு இந்த செடியை அழகாக இப்படி வச்சுருங்க. அந்த மண்ணை உடச்சிடாதீங்க, வேரில் மண் ஒட்டிருந்துச்சு அப்படின்னா மண்ணை உடச்சிடாதீங்க, இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு மண்ணை தள்ளிடுங்க. ஸோ மண்ணை தள்ளி இந்த சைட்லாம் டைட் பண்ணிடுங்க. செடி வாங்கும் போது எப்படி வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருத்து இலை இருக்கு இல்லையா, அது வளர்ந்து வர மாதிரி வாங்கணும். ஸோ பாதியில் நிற்கும், அப்படியே பூ பூத்து அப்படியே நிற்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்காதீங்க, வளர்ந்து வர மாதிரி வாங்க. அப்போ தான் சீக்கிரம் நம்ம மண்ணில் வச்சதும் சீக்கிரம் வளரும். ஸோ நான் இதை அனுபவபூர்வமாக சொல்கிறேன். ஓகே, செடிக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடலாம், தண்ணி ஊற்றிடலாம். இது தண்ணி இது போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இதை நம்ம முழிச்சுத்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, செம்பருத்தி பூலாம் சூப்பராக போட்டுருக்கு, செம்பருத்தி பூலாம் சூப்பராக போட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இங்கே என்னென்ன செடி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.